வெல்கம் பேக் இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444549464 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, என் பேர் வாணி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் வாணி, உங்களோட கேள்வி என்ன? என் பாப்பா பிறந்து 10 மந்த்ஸ் ஆயிட்டு, எப்ப பார்த்தாலும் கோல வடிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன சொல்லுங்கம்மா? கோழை கோழை பார்த்தாலும் கோல வடிச்சுட்டு இருக்கா. சளி தொந்தரவுங்களா? கோழைனா வாயில சளி இருக்கும், அப்பப்போ இருக்குது. சளினா மூக்குல இருந்து வர மாதிரி சொல்றீங்களா? மூக்குல இருந்து வரும். ஓகே, இரும்பல் மாதிரி ஏதாவது ரொம்ப இருக்குங்களாமா? இருக்கும் சார், அவங்க அப்பாவுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்க, ஓகே. குழந்தைக்கு அடிக்கடி இரும்பல் ஏதாவது ரொம்ப இருக்கா அப்படின்னு கேக்குறேன். சரி சரி, அப்பாவுக்கு சைனஸ் இருந்தா குழந்தைக்கு வரணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுமா? அது மாதிரி ஒன்றும் அவசியம் கிடையாது. எப்பயாவது சின்ன குழந்தைங்களுக்கு சும்மா அப்பப்ப மைல்டா மூக்குல இருந்து ஒரு சின்ன தண்ணி வரும், ஒரு தும்பனா மூக்குல தண்ணி வரலாம், எப்பயாவது ஒரு லைட்டா தண்ணி வர்றது. குழந்தை மற்றபடி ஆக்டிவாக இருக்குது, தூங்கத்துலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு மருந்தே கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அது சளினே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. அதிகமான அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இரும்புது குழந்தை, ஒரு வாரம் ரெண்டு வாரம் இரும்புது அப்படின்னா தான் நம்ம அதை செக் பண்ணிவிட்டு மருந்தெல்லாம் கொடுக்கணும்மா. டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் மீனாகுமாரி பேசுகிறேங்க. உங்களோட கேள்வி? எனக்கு தைராய்டு இருக்குங்க, கழுத்தில் வந்து கட்டி இருக்கு. ஓகே, நீங்கள் தொடர்ந்து பேசலாம், நமக்கு டாக்டர் நளினி இருக்காங்க. சொல்லுங்கள். ஸ்கேன் பண்ணதுல கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, அந்த கட்டியை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அதை வெளியில எடுத்து பார்த்து தைராய்டு கட்டி தானா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களோட டெலிபோன் லைன் கொஞ்சம் கிளியரா இல்ல, சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கம்மா. தைராய்டு கட்டி தானா என்னங்கிறது தெரியலங்க மேடம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? நீங்கள் சொல்கிற கட்டிக்கு வந்து அவங்க சின்னதாக ஒரு ஊசி போடுற நீடில் மாதிரி சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப வலியெல்லாம் இருக்காது. அந்த டெஸ்ட்டில் அது என்ன கட்டின்னு தெரியும், அது என்னன்னு தெரிஞ்சு மேற்கொண்டு செய்யணும் நீங்கள். ஓகே டாக்டர், உங்களுக்கு பரிசோதனை முறை பற்றி ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கோமதி பேசுகிறேன் மேடம். கோமதி, உங்களோட கேள்வி என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? கேள்வி என்னம்மா? கிட்னியில் வந்து கல் இருக்கு மேடம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம், டாக்டர் அனு இருக்காங்க நம்ம கூட, ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. கிட்னியில் வந்து கல் இருக்கு மேடம், ஆரமும் கல் ரெண்டு இருக்கு. அது வந்து மாத்திரை மூலமா கரெக்ட்லாமா, இல்லைனா எதனா ஆப்ரேஷன் எதனா பண்ணலாமா? சரிம்மா, உங்களுக்கு கல்லோட சைஸ் தெரியுமாமா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? அதான் 6 mm மேடம். 6 mm? ஆமாங்க மேடம். சரி, அப்போது அது பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் வந்து நார்மலாக அவங்க மெடிசன்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், சரிங்களா? உங்களுக்கு வந்து இது மெடிசன் மூலமாகவே நீங்கள் வந்து கரைய முடியாது, ஆனால் வந்து உங்களுக்கு யூரின் போச்சு அது தானாகவே வந்துடும், சரிங்களா? ஓகே, ஸோ வந்து யூரின் போகும்போது அந்த கற்கள் வெளியே வரத்துக்கான மருந்து மாத்திரைகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர் அனு உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் ராஜலட்சுமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் ராஜலட்சுமி, உங்களோட கேள்வி. நான் பீடியாட்ரிஷியன்ட கேட்கணும். டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங் டாக்டர். என் குழந்தை பிறந்து 2 மந்த்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. அவர் எப்போ பார்த்தாலும் வாயிலேயே தான் மூச்சு விடுறாங்க, அப்புறம் அடிக்கடி இருமல் வருது அவங்களுக்கு. ஃபீட் பண்ணும் போது 2 செப்ஸ் அப்புறம் உடனே அவங்களுக்கு இருமல் வந்துருது. அதே மாதிரி அழுகும் போது இருமி இருமி தான் அழுகிறாங்க. அதே மாதிரி ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஏத்தோடு இருக்க தோல்ல போட்டாலும் இருமறாங்க. இது அடிக்கடி இருமறனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ வெயிட் எவ்வளவுமா குழந்தை வெயிட்? பர்த் வெயிட் 3 kg இருந்தாங்க, இப்போ 2 மந்த்ஸ் ஆச்சு, இப்போ 5 kg இருக்காங்க. நைட் பாப்பா குழந்தை தூங்குறப்ப இரும்பிட்டே எல்லாம் இருக்குங்களா? நைட்ல அதிகமான அளவு தூங்கும் போது அப்படி எல்லாம் இருமல் இல்லைங்க, முழிச்சிட்டு இருக்கும் போதும் அழுகும் போது இரும்பி இரும்பி அழுகுறாங்க, அவங்களால நல்லா அழுக முடியல. சோ நாள் ஃபுல்லா இரும்பிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அழுகும் போதும் இல்ல, சில டைம் ஃபீட் பண்ணும் போது மட்டும் அப்படி ரொம்ப இருமறாங்க. இது குழந்தைக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தை நார்மல் வெயிட் இருக்கு, அதாவது நாள் ஃபுல்லா இருந்ததுன்னா அது ஏதாவது இன்ஃபெக்ஷன் அறிகுறியா அப்படின்னு பாக்கலாம். சில குழந்தைகளுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், ஃபிசியலாஜிக்கல் குடித்த பால் மேலே வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அதனாலே கொஞ்சம் இரும்பல் வரலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு குழந்தைய கொஞ்சம் உட்காடுற மாதிரி பொசிஷனில் ஒரு 20-30 minutes வச்சுங்க, எவ்ரி ஃபீட்க்கு ஒன்ஸ் வச்சுக்கோங்க. குழந்தை வளர வளர தானாக சரியாயிடும், அது ப்ராப்ளம் இல்லை. டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. நான் பிரின்சி பேசுகிறேன் மேடம், கோயம்புத்தூர்ல பேசுகிறேன்.
சொல்லுங்க உங்களோட கேள்வி. மகப்பேர் மருத்துவர்கிட்ட டாக்டர் தஸ்னீம் இருக்காங்க, பேசலாம். மேடம் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், எனக்கு 5 மந்த்ஸ் ஆகுது. எத்தனை மந்த்ஸ்மா? 5 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து பிரெஸ்ட்ல வந்து ரொம்ப பெயினாக இருக்காக, எனக்கு ரைட் சைடில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கு. அது கை வச்சு பார்த்தா சம்டைம் கட்டியாக தெரியுது, இந்த சைடு பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு சம்டைம் என் கேன்சர் அது மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படின்ட்டு டென்ஷனாக இருக்கு. நான் ஒரு நேரம் கட்டி இருக்க மாதிரி இருக்கு, ஒரு நேரம் இல்லாத மாதிரி இருக்கு. பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேணான்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் இட்ஸ் குட் திங், நீங்கள் வந்து பால்பேட் பண்ணி பார்த்து நீங்களே தொட்டு பார்த்துட்டு எக்ஸாம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இது உங்களுக்கே கட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா கட்டாயம் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கோங்க. வெறும் சும்மா வெறும் கட்டி மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல, பட் கட்டி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கட்டாயம் பக்கத்தில் இருக்க டாக்டரை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி அது என்ன கட்டின்னு பார்த்துக்கணும். மோஸ்ட்லி பயப்படுற மாதிரி இருக்காது, பட் ஆனால் இதை நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க, போயிட்டு செக்அப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் சிம்டம்ஸ் பார்க்கும்போது பயமாக இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம். ஹலோ, நான் கோகிலா பேசுகிறேன். கோகிலா எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் கோகிலா, உங்களோட கேள்வி. என் குழந்தை கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி பேச நடப்பா. என்ன வயசு ஆகுதுங்க? அவனுக்கு 2 வயசு ஆகுது. நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கிட்ட போய் நாங்க கேட்டோம், அவ வந்துட்டு எல்லாரும் சொல்லும் தொட்டி காலா மாதிரி தான் நடப்பான்னு சொல்றாங்க. 3 வயசு ஆனாதான் அது வந்து சரியா எலும்பு தெரியும், அப்பதான் அவங்க சரியா சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஆனா நைட்டு தூங்கும் போது ரொம்ப அழுகுறான், கால் வலியால ரொம்ப விளையாடிக்கிட்டே இருக்கிறதுனால நைட்டு தூங்கும் போது அழுதுகிட்டே இருக்கிறான். இதனால அழுகுறானா என்ன, அந்த பெண்கால் வந்து சரியாயிடுமா என்னன்னு தெரியல. எலும்பியல் மருத்துவரோட ஆலோசனையும் நாம எடுத்துக்கலாம். என்ன வயசு ஆகுதுமா? 2 வயசு ஆகுது டாக்டர். குழந்தைய வந்து இது முதல் குழந்தையா, இதுக்கு முன்னாடி குழந்தைங்க இருக்குங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை தான். இவன் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை? ஆமாம். சரி, இந்த கால் தொட்டி கால்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இந்த வயசில் வந்து சில சமயத்தில் ஃபிசியலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. அது குழந்தை வளர வளர அது கரெக்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கரெக்ட் ஆகுதான்றதை வந்து 6 மாதத்துக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். மற்றபடி உடனே அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கரெக்டாகுதா இல்லை அதிகமாகுதான்றதை 6 மாதத்துக்கு முதல்ல செக் பண்ணணும். மற்றபடி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம். ஓகே. நமக்கு டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க. டாக்டர், 2 வயதுக்கு அப்புறமா குழந்தைங்க வந்து தூக்கத்தில் அழறது வந்து ரொம்ப காமனாக நிறைய பேரண்ட்ஸ் நம்மளோட ஷோஸில் சொல்லியிருக்காங்க, என்ன காரணங்களுக்காக இருக்கும்? அது அதுக்கு காரணம் பேரே வந்து குரோயிங் பெயின்ஸ்னு சொல்கிறோம். குழந்தைங்க வளரும்போது எலும்புகள் வந்து வேகமாக வளர்ச்சி அடைகிற வயசு. பகல் ஃபுல்லாக நல்லா விளையாடும் குழந்தைங்க, நைட்டில் தூங்க ரெஸ்ட்டில் எடுக்கும்போது தான் அதோட பெயின் அதை ஃபீல் பண்ணும் குழந்தை. அது குழந்தைகள் வளர வளர அந்த வலி தானாகவே சரியாயிடும், அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது வலிக்கு நீங்கள் பெருசாக வலி மருந்துன்னு போடுறத விட சும்மா மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம், ஆயில் வச்சு மசாஜ் கொடுக்கலாம். பட் அது பெரிய ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ நோ பெயின் நோ கெயின் மாதிரி தான் அது வளர்கிறதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், உங்களோட பேர் சொல்லுங்கள். மேடம், நான் திருப்பூர்லேருந்து பானு பேசுகிறேன். சொல்லுங்கள் பானு, உங்களோட கேள்வி. மேடம், எனக்கு அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பித்தப்பையில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. டாக்டர் அனு இருக்காங்க, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், கேட்கலாம். சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ எனக்கு பித்தப்பையில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு இருக்காங்க, 10 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. 2 ஸ்டோன் இருக்கு மேடம். அது இப்போ பித்தப்பைய ரிமூவ் பண்ணும் அப்படின்னே சொல்றாங்க. ஆமாமா. அது அப்படி ரிமூவ் பண்ணா ஃபர்தர் ஆஃப் ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வராதாங்க? இல்லைம்மா, உங்களுக்கு வந்து பித்தப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்லாம் வராதுமா. உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து லாப்ரோஸ்கோபிக் மூலமாக செய்யலாம், இல்லாட்டி ஓப்பனாகவும் செய்யலாம். ஆனால் லாப்ரோஸ்கோபிக் மூலமாக ஈஸியாகவே செஞ்சிடலாம் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ என்னென்னா, ஆப்ரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் அந்த கொழுப்பு சத்து வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து அவ்வளோ அளவுக்குலாம் வராது, சரிங்களா? நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. ஓகே, உங்களோட வெல்னஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ரேஷன்ற பயத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு கண்டிப்பாக சிகிச்சை முறையை நீங்கள் தொடரலாம்னு சொல்லி டாக்டர் உங்களுக்காக ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேர நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. ஹலோ. வணக்கம். ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்க. எங்க பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுதுங்களா? ஆமா மேடம். தொடர்ந்து பேசலாம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டிவி பார்க்காதீங்க. ஓகே. போன்லயே பேசுங்க. அடிக்கடி ஜரம் சளி இந்த மாதிரி வாரம் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கா,
ஓகே, நமக்கு டாக்டர் விஜய் ஆனந்த் இருக்காங்க, குழந்தைகள் நல மருத்துவர், கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அடிக்கடி ஜுரம் சளி தொந்தரவு இருக்குங்களா? ஆமா மேடம், சளி தொந்தரவு இருக்கு. இருமும் போது எப்படி எது சொன்னாலும் வாமிட் பண்ணிடுறா. சரிங்க, குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா மேடம், ஸ்கூல் போயிட்டு இருக்கா, பிரிகேஜ் போட்டுக்கோ. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இருந்ததா, இப்பதான் அது மாதிரி இருக்குங்களா? அப்போ அடிக்கடி அது மாதிரி இருப்பான், ரொம்ப கிடையாது. ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் அதிகமா தெரியும், ஃபீல் பண்றீங்களா? ஆமா மேடம், ஒரு வாரம் ஸ்கூல் போனா, இப்ப ஒரு வாரம் லீவு, ஒரு 15 நாள் லீவு, திரும்ப இந்த ஒரு வாரம் ஸ்கூல் போனா இன்னைக்கு லீவு, இன்னைக்கு ஜுரம் வந்துச்சு, சரி இருமல் போடல. குழந்தைகளுக்கு மோர் தென் ஒரு 60-70% மேல குழந்தைகளுக்கு வைரஸ் கிருமியால வர, இந்த சளி ஜுரம் தான் வைரஸ் கிருமியால வர்றது தான்மா. வைரஸ் கிருமியால வர்றதுக்கு வந்து நீங்க மருந்து கொடுக்கலனா கூட சரியாயிடும், 4 நாள்ல அதுவே. நீங்க மருந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் 4 நாள் 5 நாள் ஆனால் அதுவே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து ஃபேஷன் வந்து 2 வயசுலேயே 2.5 வயசுலேயே குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுறோம். அங்கே ஒரு 20 குழந்தைகள் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு குழந்தைக்கு சளி இருந்ததுன்னா அந்த மற்ற குழந்தைங்க எல்லாருக்கும் பரவும், ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்தால் மற்ற குழந்தைக்கு பரவும். இதுதான் காமனான காரணங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ அது நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, இப்போ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா அது அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது பெரிய ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம், சும்மா ஜுரம் வந்தால் ஜுரம் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அன்னெசரி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கம்மா. அது பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஜுரம் வந்து ஒரு தொடர்ந்து 7 நாள் 10 டேஸ் அடிக்குது அப்படின்னா அது நீங்கள் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்ஸே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா டாக்டர்? அதை தாண்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் விஜய் ஆனந்த் உங்களுக்காக ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, மஞ்சுளா பேசுகிறேன். சொல்லுங்கள் மஞ்சுளா, உங்களோட கேள்வி. நான் மகுபேர் டாக்டர்கிட்ட பேசுகிறேன். டாக்டர் தஸ்னீம் இருக்காங்க. ஹலோ டாக்டர், இப்போ வந்து எனக்கு நான் கன்சீவாக இருக்கேன், 4 மந்த்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ லோக்கலில் வந்து 2-வீலரில் ட்ராவல் பண்ணும் போது ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கும் போது எனக்கு அந்த ரைட் சைடில் லெக் மட்டும் ரொம்ப பெயின் இருக்கு, இடுப்புல இருந்து மேல அந்த ஹிப்ஸ்ல இருந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அது எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க? யூஸ்வலாக பைக் அந்த இதெல்லாம் ஸ்கூட்டர் ரைடிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் கிடையாது, ஆர்டினரியாக உங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுனால வலி இருக்குது உங்களுக்கு, அந்த பேக் ஏக்கு, லெக் ஏக்கு, ரைட் சைட் தை இதெல்லாம் பெயின் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கூட்டரில் போகிறதுனால அப்படி வருது. இதுக்கும் ப்ரெக்னென்சிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் இந்த அஃபெக்ட் ரொம்ப அவாய்ட் ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர் தஸ்னீம் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் சங்கீதா திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்க சங்கீதா, உங்களோட கேள்வி. நான் டென்டிஸ்ட் பேசணும். ஓகே, டாக்டர் திவ்யா இருக்காங்க. சார், என்ன ஹஸ்பண்ட்க்கு ஒரு 4.5 இயர்ஸ் பேக் சொல்லுங்க ரூட் கெனால் பண்ணோம். ரூட் கெனால் பண்ணிட்டு இப்ப திருப்பி சேம் அதே பல்ல பெயின் வருதுன்னு டாக்டர்ட்ட போகும்போது அதே இதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணணும்ட்டாங்க. சரிங்க, அதனால அந்த பல்ல ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 36 ஆகுது, என்னோட பல்லும் கூட லைட்டா எத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிளிப்பு போடணும், பட் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 36ங்கிறனால வந்து டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ் ஆகலாம், 1.5 இயர்ஸ் மேல ஆகலாம், அதோட 90% தான் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா என்னோட குழந்தைங்க வந்து பல்லு இந்த மாதிரி இருக்கிறதுனால பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால கேட்டப்ப சரி நீங்க பண்ணுங்க, ஆனா 90% தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. என்னோட 36 இயர்ஸ்ங்கிறனால பண்ண முடியுங்களா? கண்டிப்பாங்க. இப்போ ஒரு கான்செப்ட், புது கான்செப்ட், அடல்ட் ஆர்த்ரான்டிக்ஸ்னே இருக்கு, அதாவது வயசானவங்களுக்கு கிளிப் போடுறது. 45-50 வயசுல கூட இப்போலாம் வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த வயசில் குழந்தைகளுக்கு கிளிப் போடுற சமயத்தில் எங்களுக்கும் கிளிப் போட்டுக்கணும், சரி பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அந்த ஏஜ்லேயும் வந்து சரி பண்ணிக்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக எந்த வயசில் வேணால் கிளிப் போட்டு சரி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எலும்பு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 35 வயசுனால் தாராளமாக போட்டுக்கலாம். என்னென்னா, வயசாக ஆக எலும்போட முதிர்ச்சி, அதாவது திக்னஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த பல் வந்து எலும்புக்குள்ளே மூவ் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி கிளிப்பு போடக்கூடாது. இந்த வயசு தான் கிளிப் போடுறதுக்குன்னே கிடையாது, எவ்வளோ வயசானாலும் கிளிப் போட்டுக்கலாம். கிளிப் போட்டு பல்ல சரி பண்ணிக்கலாம். விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சுபலட்சுமிங்க. சுபலட்சுமி எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், உங்களோட கேள்வி என்ன? எலும்பு சம்பந்தமாக பேசணும். டாக்டர் செல்வக்குமார் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார. வணக்கம். வந்து பேக் பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு வயசு 27 தான் ஆகுதுங்க. அப்புறம் சப்டான்சல் கிளியரோஸ் நாட் ஆன் எய்தர் சைடு, ஜாயிண்ட் ஸ்பேசஸ் மெயின்டர்ன்னு எனக்கு கொடுத்தாங்க. அவங்கிட்ட குடமெல்லாம் தூக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கால்சியம் டேப்லெட் சாப்பிடுங்க 3 மாசத்துக்குன்னு சொல்லி இருக்காங்க. எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்தீங்களா? ஆமாங்க சார், எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்தாங்க. எக்ஸ்ரேல வந்து என்ன சொன்னாங்க?
எடுத்துக்கணும். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க, நீங்க பிசியோதெரபி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ரேவதி பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க ரேவதி, உங்களோட கேள்வி என்ன? குழந்தைங்க டாக்டர் கிட்ட பேசணுமா? டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. டாக்டர், பையனுக்கு வந்து இப்ப ரெண்டு நாளா தூங்கும் போது மட்டும் இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. மத்த டைம்ல இருமல் ஒன்னா டைம் இருமறான், ஆனா தூங்கும் போது காமன் நேரம் ஒருத்த இருமிட்டு இருக்கான். அதான் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி அடிக்கடி வருங்களா? இப்பதான் வருதுங்களா? இல்ல இல்ல, இப்போ ரெண்டு நாளா மூணு நாளா தான் டாக்டர். சளி ஆனா இருந்துச்சு, இப்போ ஒரு ஒன் வீக்கா இருக்குது சளி. ஓகே ஓகே. காலைல எழுந்துக்கிறப்ப ரொம்ப அதிகமா இருக்கா இருமல்? இல்ல இல்ல, எழுந்திருக்க போலாம் இல்ல, தூங்கும் போது மட்டும் இருமுறான் அவ்வளவுதான். அதுவும் டே டைம்ல மட்டும், நைட் எல்லாம் இருமல் இல்ல. ஓகே ஓகே. சில அலர்ஜி காஸ் அலர்ஜி காரணங்கள் இருக்குமா? அலர்ஜி காரணங்களால வர இருமல் வந்து இந்த தூங்கும் போது மட்டும் நைட்ல கொஞ்சம் வரும், பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சில மருந்துகள் அதுக்குன்னு இருக்கு, டாக்டர் நீங்க பார்த்து சில மருந்துகள் கொடுத்தா சரியாயிடும். சாதாரண ப்ராப்ளம் தான் நீங்க சொல்றது, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரொம்ப பெயினா இருக்கு. அது வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணதுக்கு கர்ப்பத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கேட்கணும். ஓகே, இந்த கேள்வி வந்து டாக்டர் தஸ்மீம் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க, மகளிர் மற்றும் மகப்பேற மருத்துவர். ஓகே மேம். அம்மாக்கு என்னம்மா வயசு? 28. அக்காவுக்கு? அவங்களோட சிஸ்டர் டாக்டர் 28 இயர்ஸ். அக்காவுக்கு 28 வயசா? ஆமாங்க மேம். இப்போ பீரியட்ஸ் ஒழுங்காக வரலையா? ஜாஸ்தியாக போகுதா? ஆமாங்க மேம், ஜாஸ்தியாக போகுது. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? இந்த வயசுல எல்லாம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய தேவை இல்லம்மா. நீங்க சும்மா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து ஒரு டிஎன்சி பண்ணி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்கணும். அது பிரச்சனை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இந்த வயசுல எல்லாம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க அதை டிஎன்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்னு உங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இந்த மாசம் மாசம் மாத்திர ஃபுல்லா ஒரு மாசம் ஃபுல்லா எடுக்கிற மாதிரி இருந்தா பீரியட்ஸ் ஒழுங்கா வரும், ப்ளீடிங் குறையும், மாசம் மாசம் கரெக்டா வரும். அது மேல ஒரு டிஎன்சி பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மாத்திரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அதுக்காக கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய தேவை. ஸோ இந்த வயதில் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது டாக்டர் உங்களுக்கு முக்கியமாக கொடுத்துருக்க ஆலோசனை. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு திங்கள் முதல் வெளி வரை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது, மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அண்ட் பாய் ஃப்ரம் டோஷிலான 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள்.